Hi guys, welcome to வெ்கம் Learning Academy. நம்ம அகாடமில ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ அஸ்பரன்ஸுக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்காக நடக்குது அப்படின்றது நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ அவங்களுக்கு என்ன ஒரு ஆஸ்பிரண்ட்னால் எந்தெந்த எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் என்னென்ன போஸ்டிங்க்காக எழுத போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒரு எய்மோடு போக முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதை இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணினாடி நிறைய பேர் குழம்பியிருக்கீங்க பார்ட் ஒன்னை நம்ம தமிழ்லேயும் பார்ட் டூ இங்கிலீஷ்லையும் எழுதி அந்த மாதிரி நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வீடியோவாகவும் என்னென்ன எக்ஸாம்ஸ் எந்தெந்த போஸ்டிங்காக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது போக அந்த டூ வந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கை இதில் நம்ம என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடரேட் ஒரு ஒரு அபிமானத்தில் நம்ம சொல்ல போகிறோம் அதை நம்ம என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் போஸ்டிங் இது வந்து ஒரு ஹை லெவல் போஸ்டிங்னே சொல்லலாம் இது எழுது இது யார் யார் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்புட்டி கலெக்டர் டெப்புட்டி கலெக்டர் போஸ்டிங்னா இதில் மெயினாக நம்ம பார்க்குறது அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது டெப்புட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டெப்புட்டி இதெல்லாம் நம்மளுக்கு இதில் மெயினான ஒரு போஸ்டிங்ஸ்னே சொல்லலாம் இதில் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான அட்டவணையில் மொத்தம் நாற்பத்தி ஒம்போது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் வருமே இது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம சிலபஸ்லாம் அவ்வளோவா சேஞ்ச் பண்ணதே கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட் டைமாக அவங்க சொல்லியிருக்காங்க தமிழில் கொண்டு வந்து இது வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாமில் நமக்கு தெரிஞ்சு தமிழில் நூறு கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்காது ஃபுல்லாகவே ஜிகேயில் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமாக தமிழுமே அந்த நூறு கொஸ்டின் இதுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிலபஸில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏன்னு சொல்லி தான் அவங்க அதை விட்டுருந்தாங்களே அதை தான் நம்ம குரூப் ஒன்றுக்குமே இப்போ சிலபஸ் இதாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ குரூப் ஒன் போஸ்டிங் முடிஞ்சிச்சா நம்ம அடுத்து பார்க்க போகிறது குரூப் டூ நிறையா மெம்பர்ஸ் எழுதுகிற ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்னே சொல்லலாம் அந்த லெவலில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க குரூப் டூனாலே இந்த ஒரு முக்கியமான ஒரு எல்லாமே இருக்குமே ஓகேங்களா குரூப் டூனால் என்னென்ன இருக்கும் கொஞ்சம் முக்கியமான ஒரு போஸ்டிங்லாம் இருக்கும் முனிசிபாலிட்டி கமிஷனர் அசிஸ்டண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டெப்புட்டி தாசில்தார் சப்ரிஜிஸ்டர் ஆர்ஐ இவங்கள மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப் டூவில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்டிங்ஸ் இந்த குரூப் டூக்காக இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அட்டவணையில் நூற்றி ஒரு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே இது குரூப் ஏ அதுவும் இந்த குரூப் டூ எக்ஸாம்லையும் சேர்ந்து தான் இப்போ கம்பைன் பண்ணி நடங்க நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் படிச்சுட்டு இப்போ வந்து குரூப் டூ எக்ஸாம்ஸ் தனியாக நடத்துவோம் குரூப் டூ ஏக்கு நடத்துவாங்களா அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க இப்போது நல்லா காதல் வாங்கிக்கோங்க குரூப் டூவையும் குரூப் டூயையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க அந்த மெர்ஜ் பண்ணதுக்கான ஒரு சிலபஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் குரூப் டூஏல நான் இன்டர்வியூ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே அதில் வரது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க இதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாமுக்குரிய சிலபஸில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு நூறு கொஸ்டின் தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் மீதி நூறு கொஸ்டின் ஜிகேயிலேருந்து கேட்பாங்க ஓகேங்களா மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் ஓகே அதை தான் நம்ம இந்த சிலபஸில் நம்ம எழுத போகிறோம் அந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிட்டு நமக்கு மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் தான் ரெண்டு பேப்பர் கொடுத்துருவாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று வந்து தமிழ் நாலேஜ் இருக்கணும் ஒன்லி தமிழில் மட்டும்தான் எழுதணுமே நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க்குக்கு நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் நூறு மதிப்பெண்களுக்கு நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் இது இந்த ப்ரிலிம்ஸும் சரி இந்த பேப்பர் ஒன்றும் சரி ரெண்டுமே ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் மட்டுமே பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இதுதான் வேலையை உறுதி செய்ய போகிற ஒரு பேப்பர் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிக்கிறணும் திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த மூணு முந்நூறு மதிப்பெண்ணில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வேலையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு இதுவும் கிடையாது இதில் ஹை மார்க் எடுத்தவங்க ஒரு கேட்டகரியாக பிரித்து அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அந்த நாற்பது மதிப்பெண் இன்டர்வியூக்கு இந்த இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரூப் டூ போஸ்டிங் கிடைக்கும் அந்த மீதி அந்த நூற்றி ஒரு போஸ்டிங்க்கு அப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாருமே குரூப் ஏல போட்டுருவாங்க நான் இன்டர்வியூ இன்டர்வியூ கூப்பிடாத மீதி இருக்க அந்த நூற்றி ஒரு போஸ்டிங் கூறியவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கவங்கள நான் இன்டர்வியூவில் போட்டுருவாங்க இதுதான் இதுக்குரிய விளக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிட்சைன்னே சொல்லுவாங்க ஏன்னா நிறைய லட்சக்கணக்கில் இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் எழுதிட்டே போவாங்க இந்த வாட்டிலாம் இருபத்தஞ்சி லட்சம் வரும்னு நான் எல்லாம் எதிர்பார்க்கறேன் இருபத்தஞ்சு லட்சம் பேர் எழுதுகிற ஒரு பரிட்சைன்னா அது குரூப் ஃபோர் பரிட்சை தான் அதற்குரிய போஸ்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அட்டவணையிலன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதிகமாகவும் ரிசல்ட் வரும்போது அதிகமாகவும் எக்ஸாம்ஸுக்கு இந்த இன்டர்வியூ இதுக்கு கூப்பிடும்போது கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் கிட்ட வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் இருக்கக்கூடிய முக்கிய போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஓகேங்களா இதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் டென்த்து குவாலிஃபிகேஷன் இதில் எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் தமிழ் நூறு கொஸ்டின் ஜிகே இந்த குரூப் டூவில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இதில் எழுதிக்க முடியாது ஏன்னா இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி தமிழில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷை நாங்கள் மொத்தமாக தூக்கிட்டோம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருந்து அப்படின்னு ஏன்னா குரூப் டூவில் இப்போ வந்து எழுதும் போது இங்கிலீஷ் இருக்கவங்க எழுதிக்கலாம் ஆனால் குரூப் ஃபோருக்கு அவங்களே இப்போ குரூப் ஃபோர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இங்கிலீஷ் இருக்காது அப்படிங்கிறத ஒரு லாக் வச்சுருந்துருக்காங்க அதுவும் இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக இனிமேல் தான் இன்னும் நல்லா சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போதைக்கு இங்கிலீஷ் இல்லை அதான் உண்மை இப்போ இருக்க நடைமுறையில் அவங்க அதை ஒரு நோட்டிஃபி இதாகவே விட்டுட்டாங்க ப்ரெஸ் ரிலீஸாக விட்டுருந்தாங்க அந்த மீதி இருக்குது ஜிகேவுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது இதெல்லாமே இது எல்லாத்துக்கும் சிலபஸு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க அதை நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம நம்மளும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோ அதையும் போய் பாருங்கள் இதுதான் மேக்ஸிமமாக இருக்குது ஓகேங்களா இதை தவிர நமக்கு எதுவுமே கிடையாது இந்த தான் போஸ்டிங்கு இதுதான் அதுக்குரிய வேலைகள் ஓகேங்களா குரூப் ஒன்று நாற்பத்தொம்பது போஸ்டிங் குரூப் டூக்கு நூற்றி ஒரு போஸ்டிங் குரூப் டூ ஏக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது போஸ்டிங் குரூப் ஃபோருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்டிங் இது மட்டும் தான் நம்மளுக்கு நிறைய பேர் எழுதுற லட்சக்கணக்கான எழுது நம்பி இருப்பவங்க எழுதுற ஒரு எக்ஸாம்ஸ்லாம் இது தவிர இந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனையும் செய்யும் இந்த சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையான ஷார்ட்டான வீடியோஸாக முக்கியமாக எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய தான் நம்ம நம்ம ஆக்ஸ் லர்னிங் அகாடமியில் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கோம் வித் இன் டூ மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒன் மினிட் அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் பார்க்காதவங்க போய் வாருங்க ஆண்டில் தனி பாய் ஃப்ரம் ஆக்ஸ் லேனிங் அகடமி தேங்க்யூ பாய்